ஏற்பாடு எப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைய கொண்டு போய் நாம் யூனிவர்சிட்டியில் விட்டுட்டு, அல்லது குழந்தை பிறந்த உடனே நீ வந்துக்கிட்டு யூனிவர்சிட்டிக்கு போகணுமெண்டு அந்த பிள்ளைகிட்ட வற்புறுத்தலாம். ஏன்னா அந்த ஒவ்வொரு படித்தரம் இருக்கு. இப்போ சமுதாய வளர்ச்சி, மனிதர்களில் வளர்ச்சி என்றது ஒவ்வொரு படித்தரத்தில் அமரும். இப்போ இறைவன் மனிதர்களை படைச்சி விட்ட உடனேயே நாம் இந்த இருக்க மின்குமுளையோ ஏசியோ காரோ எதுவும் கண்டுபிடிக்கலை. அப்போ நம்மட படித்தர நம்மட அறிவு வளர்ச்சின்றது என்ன செய்யமாட்டா, கட்டம் 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 கட்டமாக தான் வரும். இப்போ உதாரணமாக முந்தைய ஒரு காலத்தில் ஸ்கூலில் படிக்கக்குள்ள அதிகமாக மக்கு பிள்ளைங்க செல்வோம், அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு அஞ்சாம் ஆண்டு படிக்க கொடியனும் மொபைல் ஃபோனை அழகாக யூஸ் பண்ணுவான், கம்ப்யூட்டரில் வேலை செய்வான், அப்படி டெக்னாலஜியோடு சேர்ந்து போய்க்கிருக்கும். அப்போ அறிவு மட்டங்கள் ஒவ்வொரு கட்டத்துக்கு கட்டம் வரும். இதால் தான் இறைவன்ட ஏற்பாடு எப்படி என்று சொன்னால், மனிதர்களை படைத்த இறைவன் கூட்டம் கூட்டமாக மனிதர்கள் வாழக்க, மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அக்கிரமங்கள் அட்டூழியங்கள் அப்படி பாவமான செயல்களை அவங்க என்ன செய்கிறாங்க, செய்து கொண்டு அந்த சமூகம் என்ன செய்தன்னு சொன்னால், இறைவன் அல்லாத இறைவன் அல்லாத வேறு ஒன்று, அதாவது ஒரு மரம் அரிக்கட்டும், அல்லது சூரியன் அரிக்கட்டும், சந்திரன் அரிக்கட்டும், அல்லது ஒரு மனிதர் அரிக்கட்டும், ஒரு சமூகத்தில் யாராவது ஒரு மனிதர் வந்துக்கிட்டு ஏதாவது ஒரு போதனையை செஞ்சால் அவரை அப்படி அவங்க கற்பனையில் அவங்க என்னத்தையெல்லாம் கருதுனாங்களோ அவ்வளவுத்தையும் கடவுள், இது கடவுளை அரிக்கும் என்று அந்நேரம் அவங்க அந்த காலத்திலேயே கருதினாங்க. இன்றைக்கும் எவ்வளவு பேர் அப்படித்தான் வாழ்ந்துக்கும் இருக்கிறாங்க. அப்போ சமுதாயத்தில் அண்டைக்கண்டில் இன்றைக்கும் அப்படி நிறைய பேர் வாழ்ந்துக்கு இருக்கிறாங்க. அப்போ அப்படி மனிதர்கள் வாழ்கிறதால இறைவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இறை தூதர்களை நியமிக்க, அந்த சமுதாயத்துக்கு நன்மையை ஏவி, அதாவது தீமையை தடுக்கிற நற்காரியங்கள் செய்ய ஏவுகிற இப்படியான விஷயங்கள், நல்ல விஷயங்களை மக்கள் மத்தியில் எடுத்து கூறினவங்கள் தான் இறை தூதர்கள் என்று சொல்கிறவங்க. அவர்கள் நபிமார்கள் என்று சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் நபிமார்கள்ன்னுவாங்க. அப்போ இந்த இறை தூதர்களில் போதனைகள் என்று சொன்னால், ஈமான் கொண்டு ஒரு மனிதன் ஈமான் கொண்டு அவங்க நற்கர்மங்களை செய்யணும் என்று சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும், பாவங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற இதெல்லாம் வந்துக்கிட்டு இறை தூதர்கள் வந்தாங்க. இந்த இறை தூதர்கள் இப்படி சமூகத்துக்கு மத்தியில் பாவங்கள் செய்யாதீங்க, நீங்கள் வந்துக்கிட்டு பிறந்த குழந்தைகளை கொல்றீங்க, அட்டூழியம் செய்கிறீங்க, ஒருவருக்கு ஒருவர் அடிச்சுக்கிறீங்க, அனாச்சாரம் செய்கிறீங்க, கற்பழிக்கிறீங்க, விபச்சாரம் செய்கிறீங்க, போதைகள் குடிக்கிறீங்க, இதெல்லாம் செய்யாதங்க, இதெல்லாம் பாவமான காரியம், இறைவன் இல்லாதத கற்பனையில் நீங்கள் கடவுள் என்று சொல்லி வணங்குறீங்க, இதெல்லாம் கற்பனை கடவுள், கடவுள் என்று சொன்னால் இறைவன்ன்றது உருவம் தான், அவனுக்கு உருவம் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. இப்படி அல்குர்ஆன் சூரா இஹ்லாஸில் இருக்க விஷயம்தான் ஆதம் அலஹி வசலாம் தொடக்கம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனைவரும் மக்கள் மத்தியில் போதித்த விஷயம். இந்த அடிப்படையில் நபி இப்ராஹிம் அலஹி வசலாம், அதாவது கிறிஸ்தவ யூத கிறிஸ்தவரை சொல்லுவாங்க ஏப்ரஹாம், ஆப்ரஹாம்னு சொல்லுவாங்க, இவங்க கூட அவங்களோட சமுதாயத்துக்கு தான் இறை தூதர்களாக அனுப்பப்பட்டாங்க. இவங்கள இருந்து நிறைய வம்சம் வந்துச்சு, நிறைய வாரிசுகள் வந்துச்சு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஷாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இப்போ கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, யூத கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, இஷாக்கு, யாக்கோபு, மோசே, ஈசா, ஜீசஸ், இப்படி இவங்க கூட சாலமோன், தாவீது, இவங்கள் கூட யாருன்னு சொன்னால், இவங்கெல்லாம் இறை தூதர்கள். அதாவது இவங்களோட பேரை ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இவங்களோட பேரை தெளிவாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அல்குர்ஆனில் மென்ஷன் பண்ணி அவங்க யாருக்கு என்ன விஷயத்துக்காக அனுப்பப்பட்டவங்க என்று சொல்லியிருக்கா. அப்போ இவங்கள் வந்துக்கிட்டு யூத கிறிஸ்தவர்களும் இவங்களை நம்புவாங்க. நம்பினா இவங்கள் என்ன செஞ்சாங்கண்டா, இவங்கள் எந்த சமுதாயத்தில் வாழ்ந்தாங்களோ அந்த சமுதாயத்தின் இறை தூதர்கள். இப்போ மூசா அலஹி வசலாம் என்று நாங்கள் சொல்லுவோம், யூத கிறிஸ்தவர்கள் மோசே என்று சொல்லுவாங்க. அவங்க வந்துக்கிட்டு யார் என்று சொன்னால், அவங்க எந்த சமுதாயத்தில் வாழ்ந்தாங்களோ அந்த சமுதாயத்துக்கு நியமிக்கப்பட்ட இறை தூதர். இந்த அடிப்படையில் தான் இறுதிக்கு முதல்
லாஸ்ட்டுக்கு முதல் வந்த ஈசா அலைஹி வஸலாம் என்று நாங்கள் சொல்லுவோம். யூத கிறிஸ்தவர்கள் ஏசு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஈசா அலைஹி வஸலாம் அந்த ஏசு என்று சொல்கிற ஈசா அலைஹி வஸலாம் கூட அந்த சமூகத்துக்கு தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இறை தூதராக வந்தாங்க. இப்படி இறை தூதராக ஈசா அலைஹி வஸலாம் வந்து அவங்கள இறைவன் வானுக்கு உயர்த்தின தன் பக்கம் எடுத்ததுக்கு பிறகு, வானுக்கு உயர்த்தினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 570 ஆண்டுகள், இதை நல்ல கவனத்தில் எடுங்க, 570 ஆண்டுகள் இறை தூதர்கள் வரவே இல்லை. ஆனால் இந்த ஈசா அலைஹி வஸலாத் வானுக்கு உயர்த்தப்பட்டாங்களா, சிலுவையில் அறையப்பட்டாங்களா, கொலை செய்யப்பட்டாங்களா என்றதில் தான் இன்றைக்கு நிறைய சர்ச்சைகள் யூத கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு இடையில் போய்கிருக்கி. அல் குர்ஆன் அழகாக சொல்லுது, அவங்க கொல்லவும் இல்லை, அவங்க சிறுவையில் அறையவும் இல்லை, அல்லாஹ் தன் பக்கம் எடுத்தாண்டு சொல்லி. ஆனால் இன்றைக்கு யூத கிறிஸ்தவர்களும் அதில் தான் ஒரு முரண்பாட்டாக இருக்கி. அப்படி ஈசா அலைஹி வஸலாத் இறைவன் வானுக்கு உயர்த்தினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 570 ஆண்டுகள் இறை தூதர் இந்த சமுதாயத்துக்கு வரவே இல்லை.